ஃப்ளானோன் தீவுகளின் கலங்கரை விளக்க காவலர்கள் மர்மம் வரலாற்றில் மிகப்பெரிய புதிர்களை ஒன்றாக்கும். இது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக உண்மையான மற்றும் அவைச்சூர் துப்பிரிலியும் நபர்கள் குறிப்பது. ஃப்ளானன் ஐலண்ட்ஸ் என்பது கடலில் இருந்து எழும் மக்கள் வசிக்காத ஏழு பாறைகளாகும். அவை ஸ்டாட்லாந்தின் மேற்கு கடற்கரையிலிருந்து தொலைதூர தீவுகளின் சங்கலினான அவுட்டர் ஹெப்ரேஸின் ஒரு பகுதியாகும். பல நூற்றாண்டுகளாக அவை கப்பல்களுக்கு ஆபத்தான இருந்தன. எனவே 1899 75 அடி கலங்கரை விளக்கம் மிகப்பெரிய தீவுகளில் கட்டப்பட்டது. மேலும் 3 கலங்கரை விளக்க காவலர்கள் பணியமர்த்தப்பட்டனர். 1900 டிசம்பர் 26 ஆட்லாண்டுக்கு 3 மாதங்கள் தனியாக கழித்து மனிதர்களை விடுவிப்பதாக 3 புதிய கலங்கரை விளக்க ஏற்றுக்கொண்டு ஒரு கழித்து மனிதர்களை விடுவிப்பதாக 3 புதிய கலங்கரை விளக்கலக ஏற்றுக்கொண்டு ஒரு நிராவி கப்பல் தீவுக்கு சென்றது. ஆனால் அவர்கள் கலங்கரை விளக்கத்துக்கு வந்தபோது அவர் ஒரு அசாதாரண கண்டுபிடிப்பு செய்தார்கள். அங்கு யாரும் இல்லை. கலங்கரை விளக்கத்தின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே எல்லாம் ஒழுங்காக இருந்தது. ஆனால் ஒரு நாற்காலி தட்டப்பட்டது. ஒரு மழை ஜாக்கெட் அதன் கொக்கியில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மற்ற 2 மறைந்துவிட்டன. கடிகாரங்கள் நின்றுவிட்டன. புத்தக கடைசி டிசம்பர் 15 காலை 9 மணி. ஆனால் டுகாட் மார்ஷல் மக் ஆதர் ஆகிய 3 கீப்பீர்களை ஒரு தடையும் இல்லை. காவலர்கள் காணாமல் போன செய்தி நிலப்பகுதியில் எட்டியடும் ஊடகத்துக்கு பெரிய அளவின் ஊக்கத்தை வந்தன. சிலர் ஒரு பெண்ணை பற்றி ஆண்கள் தகராறு செய்ததாகவும் ஒரு கடலில் வீசுக்கு முன்பு மற்ற 2 கொள்ளை செய்ததாக கருத்து தெரிவித்தனர். நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி பிரிட்டன் மீது படையெடுப்பை திட்டமிடும் ஜெர்மன் முகவர்களால் அவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டனர். சில கடல் பாம்பு, அதில் ஒரு பெரிய கடல் பறவை அல்லது பேய்கள் நிறைந்த படகால் கூட கொண்டு செல்லப்படியிருக்கலாம். எடின்பர்க் போலீஸ்காரர் ராபர்ட் முயர்ஹெட் மர்மத்தை தீர்க்க தீவுக்கு அனுப்பிவிட்டார்.